இந்த மாதம் காஷ்மீரில் நடந்த சம்பவம் காரணமாக இந்தியா எடுத்த ஒரு நடவடிக்கை இந்தியாவுக்கு எதிர்பாராத சிக்கல் ஒன்றை ஏற்படுத்தியுள்ளது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி இந்தியாவுக்கு தற்காலிக தடை விதித்துள்ளது ஒலிம்பிக் தொடர்பான எந்த விளையாட்டு போட்டியையும் இந்தியா ஸ்பான்சர் பண்ணுவதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சர்வதேச விளையாட்டு அமைப்புகளையும் உலக அளவில் விளையாட்டு போட்டிகளை இந்தியாவில் நடத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி காஷ்மீரில் நடைபெற்ற சம்பவத்துக்கும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கும் என்ன தொடர்பு ஒரு தொடர்பு இருக்கிறது அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இதற்கு காரணம் இரு பாகிஸ்தான் பிரஜைகளுக்கு இந்தியா விசா கொடுக்க மறுத்ததுதான் காஷ்மீர் சம்பவத்தை அடுத்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே முருகல் நிலை மிக மோசமான அளவில் உள்ளது அதையடுத்து பாகிஸ்தானி பிரஜைகளுக்கு இந்திய விசா கொடுப்பதில் என்ற முடிவை எடுத்தது இந்திய உள்துறை அமைச்சகம் இந்த முடிவு இந்திய வெளியுறவுத்துறைக்கு தெரிவிக்கப்பட்டது வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களில் பாகிஸ்தான் பிரஜைகள் விசா கேட்டு விண்ணப்பித்தால் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவு இந்திய தூதரகங்களுக்கு அனுப்பப்பட்டது நேற்று முன்தினம் சனிக்கிழமை டெல்லியில் உலக கோப்பைக்கான போட்டிகள் தொடங்கின அதில் அறுபத்தொரு நாடுகளைச் சேர்ந்த சுமார் ஐநூறு விளையாட்டு வீரர்கள் பங்கு பெற்றனர் நடந்த போட்டிகளில் ஒன்று ஐ எஸ் எஃப் துப்பாக்கி சுடும் போட்டி அதில் கலந்து கொள்ள உலக அளவில் வெவ்வேறு நாடுகளில் இருந்து விளையாட்டு வீரர் அணிகள் வந்திருந்தன பாகிஸ்தானைச் சேர்ந்த இருவர் அணியும் அந்த போட்டியில் கலந்து கொள்வதாக இருந்தது பாகிஸ்தான் விளையாட்டு வீரர்கள் ஜி எம் பஷீர் காலிட் அஹ்மத் ஆகியோர் அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு இந்தியா வருவதற்கான இந்திய விசாக்களுக்கு நேஷனல் ரைபிள் அசோசியேஷன் ஆஃப் பாகிஸ்தான் விண்ணப்பித்திருந்தது காஷ்மீர் சம்பவத்துக்கு பின் எடுக்கப்பட்ட முடிவின்படி அந்த இரு பாகிஸ்தானி விளையாட்டு வீரர்களின் விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன விவகாரம் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி வரை கொண்டு செல்லப்பட்டது அவர்கள் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனை தொடர்பு கொண்டார்கள் இவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தை தொடர்பு கொண்டார்கள் அவர்கள் உள்துறை அமைச்சகத்தை தொடர்பு கொண்டார்கள் யார் எங்கே தொடர்பு கொண்டாலும் பாகிஸ்தான் விளையாட்டு வீரர்களுக்கு இறுதி வரை இந்திய விசா வழங்கப்படவில்லை இதன் எதிரொலியாகவே சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி இந்தியா மீது தற்காலிக தடை விதித்துள்ளது இந்த தடை உத்தரவின்படி இந்தியா ஒலிம்பிக்குடன் தொடர்புடைய எந்த ஒரு விளையாட்டு போட்டியையும் ஸ்பான்சர் பண்ண முடியாது ஒலிம்பிக் தொடர்பாக எந்த ஒரு நிகழ்வும் இந்தியாவில் நடக்காது தற்போது டெல்லியில் நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியை நடத்தியதற்காக இந்தியாவுக்கு ஒலிம்பிக்ஸில் இரண்டு கோட்டாக்கள் உள்ளன அந்த இரண்டு கோட்டாக்களும் ரத்து செய்யப்பட்டு விட்டன ஒலிம்பிக் போட்டிகள் மட்டுமல்லாது உலக அளவில் அனைத்து இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் அமைப்புகள் நடத்தும் எந்த ஒரு போட்டியையும் இந்தியாவில் நடத்த வேண்டாம் என்று சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி கோரியுள்ளது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியை எந்த ஒரு இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பெடரேஷன் அமைப்பும் எதிர்க்க முன்வராது என்பதால் அவர்கள் இந்தியாவில் நடத்த திட்டமிட்டிருந்த போட்டிகள் வேறு நாடுகளுக்கு போக போகின்றன இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் சில ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்த கடந்த ஆண்டிலிருந்தே முயற்சி செய்கிறது அவர்கள் யூத் ஒலிம்பிக்ஸ் ஏசியன் கேம்ஸ் மற்றும் சம ஒலிம்பிக்ஸ் போட்டிகளை இந்தியாவில் நடத்த திட்டமிடும் நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தற்காலிக தடை நீங்க வேண்டுமானால் எந்த ஒரு வெளிநாட்டு விளையாட்டு வீரரின் விசா விண்ணப்பத்தையும் அவரது பிரஜா உரிமையை காரணம் காட்டி இந்தியா நிராகரிக்காது என்ற உத்தரவாதத்தை இந்திய மத்திய அரசு எழுத்து மூலம் கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளது இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி உலக அளவில் விளையாட்டுத் இருந்து இந்தியா தனிமைப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலையை தவிர்ப்பதற்கு இந்திய மத்திய அரசு என்ன போகிறது என்று தெரியவில்லை